மொடவன் கும்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட கதை தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், என் கதை தான் அது. என் பேர் ஐயா. காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? இப்போ என்ன வேணும் உனக்கு? நான் தண்ணி பிடிக்க வச்சு இந்த பச்சை குடம். எங்கடா எந்த பச்சை குடம்? செம்ம நடிக்காத, நீ நேற்று நைட்டே எடுத்துட்டு வந்து என் பொண்ணு சொல்லினா, அதோ இருக்கு பாரு பச்சை குடம். அதோ அதோ என்ன தோ 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 தோ. ஏய், அது நேற்றுக்கு நான் வரலன்னு வர சொல்ல முருகன் கடையில் நான் வாங்கின குடம். ஒரு குடம் வாங்க துப்பில்ல, என் குடத்தை எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறியா? நாடகம் எத்துக்கடே பெரிய மைசூர் மாராணி விளக்கின வெள்ளி குடம், இதை வச்சு நாங்கள் அப்படியே நாடகம் ஆடுறோம். பா எடுத்துட்டு பாப்பா, எத்தனை பேர் வச்சு கொலாடியில் சண்டை வடிப்பா? கதை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு பேசுகிறான். ஞாயிற்றுக்கிழமையா தூங்க விடணும் பாரு முண்டம். குண்டச்சி புழுதி குப்பம். எனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் இதுதான். சிப்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னை பார்த்தா பொறாம, ஏன்னா நான் வேலை செய்கிற இடம் அப்படி. ஏபிஜே ஹாஸ்பிட்டல் இந்த ஊர்லேயே பெருசு, எல்லா பணக்காரங்களும் இங்கே வந்து தான். இங்கே எனக்கு என்னடா வேலைன்னு கேட்குறீங்களா? அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டைஸ், அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டைஸ், அட்டென்ஷன் சல்யூட் ஆர்டர் டிஸ்போஸ். ராஜா வாங்க சார். என்னது தாடி கீடிலாம் சார்? சாமி சார். இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு வாரம் தான் டைம், போ. என்ன நோன்றது அந்த டோமருக்கு வேலையா போச்சுண்ணா? விடு ராஜா, அவனை பத்தி தான் அவனுக்கு நல்லா தெரியுமே. டைம் என்ன ஆகுது? மணி இன்னும் 9:30 ஆகல, துடிக்காத. மணி என்ன, நம்ம தோஸ்து, அவருக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியுங்க. அவர் சொன்ன மாதிரியே 9:30 துடிக்க ஆரம்பிச்சிடும். என் மனசு தரரரும் தரும் தருரே, தரரரும் தரும் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் ஆகிறாங்க. இதுதான் இந்த மொடவன் ஆசைப்பட்ட கும்புத்தேனு. எருமை எருமை சார், எப்போ பாரு பேப்பரும் கையுமா இருக்க. சீப்ல கார் பார்க்கிங் போய் பாரு. ராஜா, இன்னைக்கு அந்த தேனே வந்து இந்த மொடவனை கூப்பிடுது அப்படின்னா நீங்க நம்பவா போறீங்க? நீங்க தானா ராஜா? ஆமா. Could you please follow me? Huh? Oh sorry, என் கூட கொஞ்சம் வாங்கல. Really? I think we'll do that. Doctor? Raja. Sir? Var Raja. Okar. Irudu, sir. Suma okar.
ஸோ உனக்கு எழுத படிக்க தெரியுமா ராஜா? சார், ஒன்னா படி சொல்லியே ஸ்கூல்லேருந்து துரத்தி விட்டாங்க சார். ஆனால் பேர் மட்டும் எழுதுவேன் சார். அப்பா அம்மா? சார், அம்மா பிறகும்போதே செத்துச்சு சார். அப்பா கிணறு வெட்டுற வேலை, ஒரு நாள் வேலை செய்ய சொல்ல மண் சரித்து அவரும் செத்துப்பிட்டார் சார். ராஜா, தண்ணி சாப்பிட்ற பழக்கம் இருக்கா உனக்கு? ஆ சார், நான் தண்ணி நிறையா குடிப்பேன் சார். நான் அதை கேட்கல ராஜா, சரக்கு அடிப்பியா? சார், எப்பனாச்சு அடிப்பேன் சார். சார், என்ன சார் நடக்குது? பயப்படாத, ஒன்றும் இல்லை, இது ஒரு சாதாரண டெஸ்ட்டு தான். ஆ, உனக்கு உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை சார், எனக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லை சார். ராஜா, உனக்கு ரஜினி பிடிக்குமா? ஆ, புரியும் சார். ரஜினி நடிச்ச மன்னன் படம் பார்த்துருக்கேன்? ஆ, பார்த்துருக்கேன் சார். அதில் ஒரு சீனில் அது வரைக்கும் காக்கி சட்டை போட்டு லேபராக இருந்த ரஜினி திடீர்னு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு ஸ்டைலாக நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவார், அந்த சீன் உனக்கு ஞாபகம் இருக்கா? யா. சொல்லு ராஜா, அந்த சீன் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆ, இரு சார். அந்த மாதிரி வாழ உனக்கு ஆசையாக இருக்கா? ஆசைலாகுது சார். நமக்கெல்லாம் எப்படி, அதுவும் இந்த கார்லேருந்து இறங்கி போகிற வெள்ளத்தோல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும் சார். அந்த மாதிரி மாற நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா? என்ன சார் சொல்கிறீங்க? கூர்மையான அறிவு, மற்றவங்களை வியக்க வைக்கிற புத்திசாலித்தனம், பல மொழி பேசுகிற ஆற்றல், இப்படி நிறைய விஷயம் நிறைஞ்ச ஆளாக ஒன்றை எங்களால் மாற்ற முடியும். நீ சரின்னு சொன்னா. என்ன சார், எதுனாச்சும் மேஜிக் கீஜிக் பண்ண போறீங்களா? மேஜிக் எல்லாம் கிடையாது, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சர்ஜிக்கல் டெக்னிக். உனக்கு புரியும்படி சொல்லணும்னா இது ஒரு சின்ன ஆபரேஷன், அவ்வளவுதான். ஆபரேஷனா? வலியுமா சார்? ஒன்றும் வலிக்காது, கொஞ்ச நேரம் தூங்குவேன், அவ்வளோதான். ராஜா, இந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு கையெழுத்து போடு. இது எதுக்கு சார்? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி, அவ்வளோதான். சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சார். யூ நோ சம்திங் ராஜா, இந்த கையெழுத்து இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இன்ஃபேக்ட், நாங்கள் சொல்ற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், புரியுதா? சார், கீழே வேலை. அதை நான் பார்த்துக்கிறேன். Thank you.
மார்னிங் சார். மார்னிங். Hey doc. Hi Raja, good morning. Morning. இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? Fit as a fiddle dog. That's good to hear. Sometimes we take action. Sometimes we take pills, huh? Wow. That is really good. நேத்து கொண்டந்த எல்லா புக்ஸையும் படிச்சிட்டீங்களா? இப்போ ராஜாக்கு இருக்கிற ஐக்யூ லெவலுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை கீர்த்தனா. Am I right? I think I need more for the night. Okay. Wow. Take care, Raja. Okay, see dog. You later. See you. லஞ்ச்க்கு என்ன வேணும் ராஜா? Anything. Okay. நான் ஃப்ரூட்ஸ் அனுப்புறேன். எதுனாலும் ஓகே, பட் ஆப்பிள் மட்டும் வேணாம். ஏன் ஆப்பிள் என்ன பாவம் பண்ணுச்சு? பிகாஸ் கீப்ஸ் அ டாக்டர் அவே. நல்லா பேசுற. நான் நல்லா பேசல, நீ தான் நல்லா பேச வச்சிருக்க. B4 to D1. It's a checkmate. Superb, Raja. Danny, அந்த NRI patientக்கு காலரா, மலேரியா, டைஃபாய்ட் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. ஈவன் இன் யூரின் கல்ச்சர்ல கூட எந்த குரோத்துமே இல்லை. ஆனா ஒவ்வொரு உறுப்பா செயல் இருந்துட்டே வருது. He's been killing us for past 1 week. Broad spectrum era poitru kada. Orientia sutsukamushi. Idhu yen scrub fever ah kudadu caused by Orientia sutsukamushi. Scrub fever la forest level seyravangalukku dhaan varum Raja. This man is from the city. No doc, since 2008 இந்த ஸ்க்ரப் ஃபீவர் சிட்டியில் ராட்ஸ் மூலிமா கூட பரவுதுன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. பெட்டர் உங்கள் உடம்புல தான் ஸ்கர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஹே கீர்த்தனா, என்னை எப்போ வெளில கூட்டு போறீங்க? நோ ராஜா, யூ ஆர் நாட் அலௌட் டு கோ அவுட். ஹே கம் ஆன் கீர்த்தனா, ஐடில்னஸ் இஸ் தி ஃபூல்ஸ் டிசைர். வாட்? ஒரு புழு மாதிரி இருந்த எனக்கு ஒரு பட்டாம்பூச்சியோட அழகான சிறகுகளை கொடுத்துட்டு பறக்க கூடாதுன்னா எப்படி? யூ ஹேவ் 20 செகண்ட்ஸ், அதுக்குள்ள சால்வ் பண்ணு, அப்புறம் வெளில போறது பத்தி பார்க்கலாம். About that patient, you know Danny, Raja was right. That was scrub typhus. Oh, anyhow your problem is solved. Hey, enna pandra? Nee thana vella ponu sonna adukku ingiya. This is the best I can do. Ippo vena o seraga virichu parunduka.
நடக்கவே முடியாமல் ஊர்ந்து போயிட்டு இருந்த என்ன ஒரு ஏஞ்சல் மாதிரி தூக்கிட்டு வந்து ரொம்ப உயரத்தில் உட்கார வச்சிருக்கு கீர்த்தனா. ஏஞ்சல், எனக்கு ஒரு கனவு அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கு. கனவா? என்ன கனவு? யாருமே இல்லாத ஒரு அழகான கடற்கரை, ஓடி விளையாடுற அந்த அலைகள் ஒருத்தனை கரையில் கொண்டு வந்து தள்ளுது. அவன் பாதி மயக்கத்தில் இருக்கான். தூரத்துல இருந்து தேவதை மாதிரி ஒரு அழகான பொண்ணு அவனை நோக்கி ஓடி வர. அவனை மெதுவா தூக்கி தன்னுடைய மடியில வச்சுக்கிறான். உயிருக்கு போராடிட்டு இருக்க அவனுக்கு அவ தண்ணி கொடுக்கிறான். மடியில் இருந்தபடியே அவன் அவளுடைய கண்களை பார்க்கிறான். கடத்திட்டு அவ அங்கிருந்து கிளம்புறான். அப்போ அவன் கையை நீட்டி அவளை கூப்பிடுறான். அவளும் திரும்புறான். அவன் அவளுக்கு கொடுக்கறதுக்காக எதையோ தேடுறான். அப்புறம் தேடிட்டு இருந்தானா? என்னவா இருக்கும்? என்னது இது? இதுதான் அந்த தேவதைக்கான பரிசு. என்ன சொல்ற? I don't want to beat around the bush, Keetna. I'm in love with you. வா போலாம். நில்லு, எனக்கு பதில் சொல்லு, போலாம். நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன்? சிம்பிள், என் கேள்விக்கு பதில். நாளைக்கு சொல்ற. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ராஜா. ஆர் யூ ஷூர்? யா யா, ஐ அம் ஷூர். C5 to D4. ராஜாவுக்கு செக். செக்மேட். வாட்? சாரி டாக்டர், ஐ எம் நாட் இன் த மூட் டு பிளே. ஓகே, சி யூ லேட்டர். ஓகே. I'm waiting, Keetna. Oh yeah, I'll get you the pills. Nice try. எனக்கு மருந்து வேணாம், உன்னோட பதில் தான் வேணும். அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல ராஜா. பதில் இல்லையா? இல்ல சொல்ல விருப்பம் இல்லையா? அப்படி இல்ல ராஜா. அப்புறம் எப்படி? எனக்கு உன் மேல அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. உனக்கு போய் சொல்ல வரல கீர்த்தனா. ஓகே ஃபைன், அப்படியே இருக்கட்டும். இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கோ. நில்லு,
உனக்கு எத்தனையோ பேர் தெரிஞ்சிருந்தோம், என்னையும் இங்க கூட்டு வந்த. Why did you choose me? ஏன்னா உனக்கு என்ன பிடிக்கும். உங்க டீம்ல நிறைய பேர் இருந்தும் நீ மட்டும் என்ன டெய்லி வந்து பார்த்து என்கிட்ட ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிட்ட. ஏன்னா உனக்கு என்ன பிடிக்கும். டாக்டர் டானி நான் வெளில போக கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் கேட்டேன்ற ஒரே காரணத்துக்காக எதுக்காக என்னை வெளில கூட்டு போன? Why? Because எட்டா கனியா இருந்த அந்த வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்டது நீ. நீ கரெக்டா எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ராஜா. நீ என்ன விரும்பணுன்றதுக்காக நான் உன்னை இங்க கூட்டிட்டு வரல. நான் இந்த அப்கிரேடட் ராஜாவா மாறினதுக்கு அப்புறம் தான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறியா? வெளியே பழைய செக்யூரிட்டி ராஜாவா வாசல் நின்று போற வர உங்களுக்கெல்லாம் சலாம் போடும்போது என்ன லவ் பண்ண கீர்த்தனா? எனக்கு பதில் சொல்லிட்டு போ. இனஃப் ராஜா. அப்பவும் சரி இப்பவும் சரி எனக்கு உன் மேல அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததே கிடையாது. நீயும் நானும் ஒன்னாக முடியாது. So for God's sake, please leave me. அதா ஏன்? ஏனா நீ எல்லாத்தையும் மறந்துடுவ. மறந்துடுவனா? What do you mean? We failed in our experiment. There is a degeneration in your cerebral cortex. So? So as per your daily reports, நீ எவ்வளோ வேகமாக எல்லாத்தையும் கற்றுட்டு வந்தியோ அதே வேகத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு வர. நீ போய் சொல்ற. அது பொய்யா இருந்தா நாங்களும் சந்தோஷப்படுவோம். We tried our best. But still. நீ கடைசியா படிச்ச புக் பேர் என்ன? Poetry of Philosophy. அதோட ஆத்தர்? அதோட ஆத்தர் நேம் அது. இதுதான் இங்க பிரச்சனையே. Hey, are you kidding me? நான் ஒரு நாளைக்கு நிறைய புக்ஸ் படிக்கிறேன். அதோட எல்லா ஆத்தர் நேமும் எனக்கு ஞாபகம் இருக்குமா? சால்வ் பண்ணு. உன்னால முடியாது ராஜா. இட்ஸ் நாட் பாசிபிள். It's happening. நீ புரிஞ்சுப்பேன்னா நான் உன்கிட்ட சொன்னேன். மறந்துடுவனா? இதே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல. நாங்க கடைசி வரைக்கும் உன்கிட்ட சொல்ல வேணாம் தான் இருந்தோம். நீ தான் சொல்ல வச்சிட்ட. மறந்துடுமா? எல்லாமே மறந்துடுமா? நான் படிச்ச புக்ஸ், தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், என்னோட திறமை, ஆற்றல் எல்லாமே மறந்துடுமா? அப்போ நான் உன் கூட இருந்த நாட்கள், நீ என் பக்கத்தில் இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் மறந்துடுவேனா? மறந்துடுவேன்ல. எனக்கு கனவா இருந்த எல்லா விஷயத்தையும் நனவாக்கி கடைசியில் மறுபடியும் கனவாக்குறியே. You have used me as a guinea pig, no? I'm sorry. படிச்சவங்க அழ மாட்டாங்கல்ல. You're right, Keetna. நான் தான் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். You are a dream like everything else. கூர்மையான அறிவு, மற்றவங்களை வியக்க வைக்கிற புத்திசாலித்தனம், பல மொழி பேசக்கூடிய ஆற்றல், இது எல்லாம் இருக்கால உன்னை என்னால் மாற்ற முடியும். நீ சரின்னு சொன்ன. இதையாவது இந்த ராஜா ஞாபகமாக வச்சுக்கோ. ராஜா, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோதான். அவங்ககிட்ட எப்படி பழகணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் ஓகே. நீ ஒன்று பண்ணு,
அவன் இங்கே வந்தது, நம்ம அவனை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணது, எல்லாத்தையும் அனஸ்தீசியா கொடுத்து அவன் பிரெயின்லேருந்து இரேஸ் பண்ணிடு. டே ராஜா, அண்ணே உசிரோட தான் இருக்கியாடா நீ? ஒரு மாசமா எங்கிட்ட கூட சொல்லாம எங்கடா நீ போயிட்ட? ஓ, கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? நானே தெரியலண்ணே, ஒரே பிரம்மையாகுது. ஆளே மாறிட்டேடா. இல்ல சார், மணி 9 ஆகுது, சும்மா மாசம் மாசம் நின்னுக்கிட்டேன். சரி சார். ஐயோ.